கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக ஒட்டி சுடான் பிரதேச செயலரை நான் வேறொரு விடயமாக யாழ்ப்பாணத்தினுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு சென்றிருந்தபோது நானே அவரிடம் கேட்டேன். ஒட்டி சுட்டான் பிரதேச செயலத்துக்குட்பட்ட இந்த முருகண்டி பகுதியிலே ஒரு காணி இப்படி அனாதரவாக இருக்கிறது, முன்பு பிடபிள்யூ ஆக்கள் பொருட்கள் வைத்த இடம் இப்பொழுது சும்மா இருக்கிறது, அதை நீங்கள் எங்களுக்கு தந்தால் என்ன? அவர்கள் ஒரு கடிதம் எழுத சொன்னார்கள். நாங்கள் கடிதம் எழுதினோம். முல்லைத்தீவு அரசாங்க அதிபராக இருந்த திரு வேதநாயகன் அவர்களை சந்திக்குமாறு கேட்டார்கள். சந்தித்தோம். அவர்கள் இந்த காணியை ஒதுக்க சொன்னார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், இது அகில இலங்கை இந்து மாமன்றம் ஒரு அலுவலகத்தை கட்டுவதற்கு பொருத்தமான இடம். நாங்கள் சிவபூமிக்கு கரடிப்போக்கிலே ஒரு காணியை வாங்குகிறோம், எனவே இது இந்து மாமன்றத்துக்குத்தான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் திரு நீலாண்டன் ஐயா அவர்களுக்கும் கைலாச பிள்ளை ஐயா அவர்களுக்கும் சொலபேசியிலே சொன்னபோது அவர்கள் நாங்கள் யாழ்ப்பாணம் வர இருக்கிறோம், அப்பொழுது பார்வையிடுவோம் என்றார். இது ஒரு அருமையான இடம். இந்த காணியை எப்படியும் எடுக்க சொன்னார்கள். இப்போ இந்து மாமன்றத்தினுடைய பேரிலே ஒரு கடிதத்தை கொடுத்து பதிவு செய்து இது பொழுது கொழும்பு மட்டும் அந்த பதிவு சென்று இலங்கையினுடைய வர்த்தமானியிலே வர்த்தமானி அறிவித்தல் விடப்பட்டு எங்களுக்காக இந்த காணி இந்து மாமன்றத்துக்கு நிரந்தரமாக போகும். அப்பொழுது இந்த போக்குவரத்து திணைக்களத்தை சார்ந்தவர்கள் மற்றும் இந்த தெரு திணைக்களத்தை சார்ந்தவர்கள் இது தங்கட காணி என்று நாங்கள் வேலை துவங்கின போது வந்து தடுத்தார்கள். அப்பொழுது நான் ரெண்டு மூன்று தடவை இங்கே அரசாங்க அதிபர் எல்லாரையும் சந்தித்து இது நாங்கள் எல்லாம் படமெல்லாம் விரைந்து விட்டோம், நீங்கள் திணை பெருந்தெருக்கள் திணைக்களத்துக்கு வேறொரு காணியை கொடுங்கள் என்று இரண்டு அரசாங்க அதிபரோடும் கிளிநொச்சி அரசாங்க அதிபரோடும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபரோடும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் மனப்பூர்வமாக இது இந்து மாமன்றத்துக்கே இந்த காணி வழங்க வேண்டும், அது தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பெரிய காணியை கொடுத்துருக்கிறார்கள். எனவே இந்து மாமன்றம் இந்த பணியை செய்ய சொல்லி சிறுகேணியை அடிக்கல் நாட்டி தொடங்க சொல்லி திரு கந்தையா நீலாண்டன் அவர்கள் வேண்டினார்கள். நாங்கள் இந்த கட்டடத்துக்கு அத்திவாரத்தை போட்டு திரு சண்முகநாதன் அவர்கள் இந்த வேலையை தொடங்கினார்கள். பின்பு கிளிநொச்சி சிவபூமி பாடசாலை திறப்பு விழாவுக்கு கைலாச பிள்ளை ஐயா தம்பதிகள் நீலாண்டன் ஐயா தம்பதிகள் எல்லோரும் இங்கே வருகிறந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதில் ஒரு முருகப்பெருமானை வைப்போம் ஆறுபடை வீடு என்று. உடனே அங்கே திறப்பு விழா முடிந்து மதியம் 12 மணிக்கு இங்கே வந்து இதற்கான அத்திவாரத்தை ஆறுபடை வீட்டுக்குரிய அத்திவாரத்தை போட்டார்கள். எதிர்பாராத விதமாக கைலாச பிள்ளை ஐயா அவரை தொடர்ந்து நீலகண்டன் ஐயா இறையடி சேர்ந்தார்கள். பின்பு கொரோனா வந்தது, வேலைகள் தாமதமாகியது. இப்பொழுது பரிபூரணமாக இந்த வேலைகள் முடிந்திருக்கிறது. இதில் ஒரு சைவ சிற்றுண்டி சாலை அமைக்க வேண்டும் என்று திருமதி அபிராமி கைலாச பிள்ளை அவர்கள் வேண்டுதல் விடுத்தார்கள். அந்த வேண்டுதலை இந்து மாமன்றம் ஏற்று கட்டியிருக்கிறது. அதே நேரத்தில் நவீன மலசலகூட வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த பெரியவர்களை அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். அதே
அந்த நான் இந்த அருகிலே ஒரு பொன்னகர் என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது. அதில் சைவ மக்கள் 74 கிறிஸ்தவ குடும்பம் தான் இருந்தது. இப்போ 75% மதம் மாறிட்டினோம். இது புள்ளி விவர ரீதியில் மரவம்புல சச்சிதானந்தம் ஐயாவும் இன்னொரு நிர்மல்ஜி என்ற ஒரு ஆள் அயோத்தியாவிலிருந்து வந்தவர் வந்து நாங்கள் ஒரு செய்த நாங்கள் ஒரு ஆய்வு செய்ததில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இது இது ஒரு புனித பிரதேசம். இவங்க என்னென்ன மதம் மாற்றுறாங்க என்றால் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகிறாங்க. அவங்க ஒரு ஃபோம் வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் தொண்டர்களை வச்சு இந்த ஃபோமில் தரவு எடுக்கிறாங்க. தரவு எடுத்து எத்தனை குடும்பம் இருக்கணும், என்ன பிரச்சனை இருக்குது, இதன் அவர் தகவல் எடுத்து அவர்கிட்ட போதகருக்கு கொண்டு போகிறது. போதகர் பார்ப்பார் அதில் என்ன ஆர் விட்ட போகலாம், என்ன பிரச்சனை, சுகம் இல்லாதவா, கஷ்டமான பெரிய குடும்பம், அங்கே போய் ஒரு அவர்கள் சொல்லுவார்கள் டியூஷன் செய்கிறோம், விளையாட்டு பழக்கிறோம், அப்படி செய்து 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 சும்மா வாங்க வாங்கோண்டு அது மாற்றி மாற்றுறார்கள். அந்த வகையில் நீங்கள் இது ஒரு உண்மையாக ஒரு புனிதமான கைங்கரியம், பொருத்தமான மிகவும் பொருத்தமான இடத்துல. ஒரே ஒரு பெயருடையவர் தான் முருகப்பெருமான். அவருடைய ஆதிக்கத்திலே தான் இங்கே ஆறுபடை வீடும் ஒன்றாக. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டிலே போய் வழிபடுவது மிகவும் சிரமம். ஆனால் ஆறுபடை வீட்டிலே உள்ள முருகப்பெருமானை ஆர் திருமுருகன் அவர்கள் அவரது முருகன்